நாம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? கண்டுபிடி கண்டுபிடி புதையலை கண்டுபிடி. வாங்க நாம விளையாட போலாமா? வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் தென்னங்குச்சி, நம்ம வீட்ல இருக்கும், அத கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கங்க. மஞ்சள், இயற்கை கிருமி நாசினி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் ஒரு சட்டியில் சுத்தம் செய்யப்பட்ட மணல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு தேங்காயோடு இதை நம்ம பிள்ளைங்க கையில் கொடுக்க போகிறோம், அதனால் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் கத்திரி, கத்தி, காகிதம், ஓட்டை போடும் கருவி, அப்புறம் அளவுகோல். ஓட்டை போடுற கருவி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பெண்ணோ குச்சை வச்சோ ஓட்டை போட்டுக்கலாம். இதையெல்லாம் வச்சு நம்ம இப்போது முதல்ல கொடி தயாரிக்க போகிறோம். இந்த கொடி, இந்த விளையாட்டில் எந்தெந்த பிள்ளைங்க இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சஞ்சு கொடியாக நம்ம தரப்போகிறோம். இந்த கொடியை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காகிதத்தை எடுக்க போகிறோம். இந்த காகிதத்தை குறிப்பிட்ட அளவுக்கு, உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நீங்கள் வெட்டுங்க. வெட்டி அதை ஒரு சதுர வடிவில் ஆக்குங்க. சதுர வடிவில் ஆக்குனதுக்கப்புறம் அதை ஒரு முக்கோண வடிவில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்ற போகிறோம். அதுக்கு நான் கத்திரி பயன்படுத்துகிறேன். அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தோன்ற இடத்துல ரெண்டு ஓட்டை போடுங்க. நான் ஓட்டை போடும் கருவியை பயன்படுத்தி ஓட்டை போட போகிறேன். ஓட்டை போட்டுட்டு இந்த ஓட்டை வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குச்சை விட்டு நம்ம கொடி உருவாக்க போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல தென்னங்குச்சியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு பிசுரம் இல்லாதவாறு பாலிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துட்டு அதை ஒரு 15 சென்டிமீட்டர் வாக்கில் வெட்டிக்கிடுங்க. வெட்டிட்டு அதை முதல்ல ஒரு ஓட்டைக்குள்ளே விட்டு இன்னொரு ஓட்டை வழியாக வெளியேடுங்க. இதை பாருங்கள், நம்ம எந்த வித பசையும் யூஸ் பண்ணாமலே நமக்கு இப்போ ஒரு அழகான கொடி கிடச்சிருச்சு. இதில் இந்த விளையாட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேரை எழுதலாம். நான் இப்போ மாம்னு என்னோட பேரை எழுதி வச்சுக்கிறேன். இதையெல்லாம் பிள்ளைங்க கூட இருந்து செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இதோ நான் எழுதி வச்சாச்சு. இனி இதே போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் ரிங்கு பாப்பாவுக்கு ஒரு 5 கொடியை தயாரிச்சிருக்கேன். அதே போல் எங்கள் பிங்க் பாப்பாவுக்கும் நான் 5 கொடி தயாரிச்சிருக்கேன். ரிங்கு பாப்பாவுக்கு பச்சை கலரில் உள்ள பேப்பரில் தயாரிச்சிருக்கேன். ரிங்கு பாப்பாவுக்கு மஞ்சள் கலர் பேப்பரில் நான் தயாரிச்சிருக்கேன். இதில் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் விளையாட போகிறாங்க, அதனால் இப்போது சில பேருக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் ஷேப்ஸ் தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு அது மனப்பாடாங்கிறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில், பேரலலோகிராம் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில், ஹெக்ஸகன் ஷேப், இப்படி இந்த ஷேப்ஸை எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க மனசில் எளிதில் பதிய வைக்கலாம். நான் வந்து இங்கே தேங்காயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காயோட வந்து நீங்கள் ஒரு தட்டில் வச்சு நல்லா ஃபுல்லாக எரிய விட்டிங்கன்னா, அப்போது ஒரு வித எண்ணெய் அதில் டெபாசிட் ஆகும். அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு இருக்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்க ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இது வந்து ஒவ்வொரு நுண்ணுயிர்களையும் கொல்றதுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மஞ்சள், மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரியும், இயற்கை கிருமி நாசினி. இதை உட்கொள்கிறதுனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏன்னா அது இரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுதான், சுத்தம் பண்ணுதான். அதனால் இதை பயன்படுத்துங்க. மண்ணில் விளையாடும் போது பிள்ளைகளுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் வராது. இதையெல்லாம் வச்சு விளையாட போகிறோம். வாங்க போய் விளையாடு. இப்போது நம்ம விளையாட்டுக்கு தேவையான மணல், கொடிகள், மஞ்சள், செரட்டை எல்லாம் ரெடியாக இருக்குது. மஞ்சள் கொடிகளை நான் பிங்க் கிட்ட கொடுக்குறேன். பச்சை கொடிகளை நான் ரிங்கு கிட்ட கொடுக்குறேன். இப்போது நம்ம இதில் எல்லாம் வச்சு விளையாட தொடங்க போகிறோம். பிள்ளைகளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 10 குவியல் மண் செய்ய போகிறேன். ஏன்னா மொத்தம் 10 கொடிகள் இருக்கு இல்லையா, அதனால் 10 குவியல் மண் நாம் கொட்ட போகிறோம். ஒவ்வொரு செரட்டையிலையும் ஒவ்வொரு குவியல் மண்.
அம்மா ஒளிய வைக்க போறேன். கவனமா பாருங்க, கவனமா பாருங்க. அம்மா மஞ்சள எங்க ஒளிய வைக்கிறேன்னு பாருங்க. கண்டுபிடி கண்டுபிடி பூதையலை, கண்டுபிடி 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 பூதையலை, கண்டுபிடி. கீழே கவனமா பார்த்துக்கிடுங்க. கண்டுபிடி கண்டுபிடி பூதையலை, கண்டுபிடி 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 பூதையலை, கண்டுபிடி 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 பூதையலை, கண்டுபிடி. ஓகே, இப்ப நம்ம புதையல் எல்லாம் ஒளிச்சு வச்சாச்சு. எடி நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப முதல்ல ரிங்கு கொடிய நாட்டு பார்த்தீங்க இல்லையா? பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால பேரண்ட்ஸ் கூட விளையாடுங்க. பாய் பாய்.